I heard you got a new man, I see you. தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படி எண்டு வரையும் பாருங்கள். ஈஸியாக ஒன் கிளிக்கில் நீங்களும் உங்களோட ஃபோட்டோ வச்சு இந்த ரீல்ஸ் வீடியோவை கிரியேட் பண்ணிக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ நம்ம கேப்கட் ஆப்பை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப்க்கான லேட்டஸ்ட் வெர்ஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த ஆப்பை உங்களோட மொபைலில் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் உங்களோட மொபைலில் விபிஎனை கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ மட்டும்தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா நெட்ஒர்க் எரர் அப்படின்ற மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். ப்ளே ஸ்டோரில் சூப்பர் விபிஎன் ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஃப்ரீ தான். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய கனெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும், அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா இந்த விபிஎன் உங்களோட மொபைலில் கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஆப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட டர்போ விபிஎன் இல்லை வேறு ஏதாவது விபிஎன் ஆப் இருந்தாலும் அதை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான டெம்ப்ளேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. இங்கே ஃபஸ்ட்டில் இந்த இருக்கு பாருங்கள், இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட் அப்படின்னு ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இந்த டெம்ப்ளேட் உங்களோட கேப்கட் ஆப்பில் ஓப்பன் ஆகிடும். ஸோ கீழே இருக்கக்கூடிய யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இந்த டெம்ப்ளேட்டில் மூணு கிளிப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ எந்த கிளிப், அதாவது எந்த ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட கேலரியிலேருந்து கீழே இருக்கக்கூடிய மூணு பாக்ஸையும் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் வந்து சாம்பிளுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ப்ரிவியூவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு வீடியோ வந்து ப்ளே ஆகிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல ஏதாவது கரெக்ஷன், அதாவது உங்களோட ஃபோட்டோஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் எந்த கிளிப்பை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை வந்து டச் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் இந்த ஃபோட்டோ வேணால் வேறு ஃபோட்டோ மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிப்ளேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரி போய்ட்டு வேறு பிக் செலக்ட் பண்ணிக்கலாம். கிராப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ இந்த ஃப்ரேமில் கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னா செட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். என்னோடய ஃபோட்டோவும் கரெக்டாக செட் ஆகலை, அதனால் கிராப் அப்படின்றத கிளிக் பண்ணி ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எடிட்டை இந்த இடத்துல நீங்கள் மூணு கிளிப்லேயுமே பண்ணிக்க முடியும். ஸோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே கீழே 1080p அப்படின்னு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ ரெசல்யூஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 4K வரையும் எடிட் பண்ண முடியும். ஸோ வேணான்றவங்க 1080p கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 100% லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு, சிம்பிளாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி சீக்கிரமே இன்னும் ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.